முருகர் வந்து ஞானப்படுத்துக்காக வந்த சண்டையில தன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு எனக்கென்று தனி உலகம், என் நாடு என் மக்கள் என்று தனிமையில் இருக்க போகிறேன், முடிந்தால் என்னை எல்லோரும் அங்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரு. அதெல்லாம் ஏன்டா இப்போ சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றபடி அவங்கள விட்டு ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. பிரிஞ்சு போயிட்டு என்னாடு என் மக்கள் என்று தனிமையில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இதே போல் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் தான் வந்து நித்யானந்தா. ஓகேவா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்னு சொல்கிறதுனால ரொம்ப பெருமைக்குரிய நபர்னு மட்டும் கண்டிப்பாக நினச்சிடாதீங்க. ஓகேவா, இவர் வந்து 2019 இந்தியாவை விட்டு வெளியேறினார். வெளியேறி அவர் தனியாக போயிட்டு ஒரு தீவை விலைக்கு வாங்கி அங்கே கைலாசான்னு பேர் வச்சுட்டு நிறைய மாநில போலீஸ் வந்து அவரை வந்து வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து எங்கே எந்த இடமா இருந்தாலும் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் அந்த கைலாசாவை வந்து கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யார் இந்த நித்யானந்தா அப்படிங்கிறதையும் அவர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஒரு தனி நாட்டை உருவாக்கி அதுக்குன்னு தனியான கரன்சி, அதாவது தனியான ரூபாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியான கொடி, உள்ளே போகிறதுக்கு தனியாக பாஸ்போர்ட்டு, இவ்வளோ வசதிகளையும் உடைய அந்த நாடு இருக்கிற இடத்த இப்போ வந்து வெளியிட்டிருக்காரு. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நித்யானந்தா யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேவா, அவர் வந்து தமிழ்நாட்டில் தான் பிறக்கிறாரு. தமிழ்நாட்டில் பிறந்து ஆன்மீகத்தின் மீது அதிக ஆர்வம் உள்ளதுனால அவர் வந்து சின்ன வயசுலேருந்து ஆன்மீக பாதையிலே வந்து போகிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறாரு, அதுவும் இந்திய அளவில் வந்து பிரபலமாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலக லெவலில் வந்து பல இடத்துல வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து சில சர்ச்சைகள், ஒரு சில ஆசிரமங்களில் நடந்த சில சர்ச்சைகளால் அவர் மேலே பல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், அதுக்கப்புறம் வந்து பாலியல் வழக்குகள் எல்லாம் போட்டு பல போலீஸாரால் வந்து வலை வீசி தேடப்பட்டு அதுக்கப்புறம் 2019 இந்தியாவை விட்டு வெளியேறுறாரு. வெளியேறி ஒரு தனி தீவை விலைக்கு வாங்கி அதுக்கு கைலாசான்னு பேர் வச்சு அதுக்குன்னு தனி கரன்சி, அதுக்குன்னு வந்து தனியான ஒரு கொடி, அதுக்கு உள்ளே போகிறதுக்கு தனியாக பாஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பல வசதிகளை வந்து ஏற்படுத்தி அதை வந்து அது அந்த நாட்டுக்குன்னு தனியான ஒரு வெப்சைட் இப்போ கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, அந்த நாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து போலீஸால் கூட கண்டுபிடிக்க முடியல. அந்த இடத்த வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு வந்து அவரே வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் வீடியோவை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் அவர் சேனல், நான் உங்கள் கவியரசன். பல வழக்குகளை சிக்கி போலீஸ்டேருந்து தலைமறைவாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து தலைமறைவாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நினச்சிருப்பாங்க. ஓகேவா, அந்த டைமில் இவர் வந்து அந்த கேஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்காமல் இந்தியா விட்டு வெளியேறி தனியாக போயிட்டு அந்த தீவை வாங்கி அங்கே இதெல்லாத்தையுமே உருவாக்கிட்டார். ஓகேவா, உருவாக்கிட்டு போலீஸால் கூட அந்த இடத்த வந்து இன்னும் வந்து கண்டுபிடிக்க வைக்கல, எல்லாமே வந்து அதை தான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, குரு பூர்ணிமா அன்னைக்கு அந்த லொக்கேஷனை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. குரு பூர்ணிமா இன்னைக்கு தான். ஓகேவா, அதை அவர் ஷேரும் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு, அது என்னென்னு பார்த்துருவோம். ஓகேவா, அந்த கைலாசா அப்படிங்கிற அந்த நாட்டுக்குள்ளே போகிறவங்க எல்லாமே வந்து எப்படி இருக்கணும்னா சந்நியாசிகள், சந்நியாசினிகள், ஆண்கள் வந்து சந்நியாசிகள், ஓகேவா, பெண்கள் வந்து சந்நியாசினிகள்னு வந்து அழைக்கப்படுவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் எதுவுமே கிடையாது, அங்கே போகிறவங்க எல்லாமே வந்து சமம் தான். ஓகேவா, இது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் கரன்சி முன்னாடி சொல்லியிருந்தாங்க எல்லாமே வந்து நன்கொடையாக வழங்கப்பட்ட பொருட்களை வைத்து தான் வந்து அங்கே வந்து ரன் ஆகும். ஓகேவா, தனியான கரன்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரன்சி எப்படி சொல்கிறதுனா இப்போ மொத்தமாக மக்கள் எல்லாம் கொடுக்குற நன்கொடையை வச்சு தான் வந்து அந்த நாடே வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அங்கே தப்பு செஞ்சால் தண்டனையே கிடையாது அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா, நீங்கள் எந்த தப்பு செஞ்சாலும் அதுக்கு வந்து விரதம், அதுக்கப்புறம் வந்து பரிகாரம் அப்படிங்கிற இந்த சில விஷயங்களை மட்டும்தான் அவங்க வந்து பண்ணுவாங்களாம். தண்டனை அப்படின்னு வந்து போலீஸ் மாதிரி வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி போலீஸ் இராணுவம் இது எதுவுமே கிடையாது. ஓகேவா, இப்படியெல்லாம் ஒரு நாட்டை வந்து நினச்சி பார்க்கணும் வந்து ஒரு கனவு மாதிரி தானே இருக்குது இல்லை. அதனால் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாடு எங்கே இருக்குது அதை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நாள் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அந்த லொக்கேஷன்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேவா, லொக்கேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த நாட்டில் உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே வந்து ஃப்ரீயாக, நீங்கள் வந்து வெறும் ஆளாக போனீங்கன்னா போதும், அவங்க எல்லாத்தையும் கொடுத்து அவங்கவுங்கள பார்த்துப்பாங்க. ஓகேவா,
இதை தான் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் வந்து இந்த லொக்கேஷனுக்காக வந்து லொக்கேஷன் எப்போ கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து பல நாட்களாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவர் வந்து அந்த அப்டேட்டை கொடுத்துட்டாரு. சரி வாங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் கைலாசா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு லொக்கேஷனை சொல்லலை, அவர் இருக்கிற உண்மையான இடத்த வந்து சொல்லலை. ஓகேவா, ஏன்னா அவர் மேலே வந்து இவ்வளோ சர்ச்சைகள் இருக்குது, அதனால் வந்து உண்மையான இடத்த வந்து சொல்லவே இல்லை. என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, பசிபிக், அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 லொக்கேஷன் வந்து சொல்லியிருக்காரு. அங்கே எல்லாமே வந்து இவங்களோட பிரான்ச்சஸ், கைலாசோடைய பிரான்ச்சஸ் ஆசிரமங்கள் வந்து இருக்குது. நீங்கள் அங்கே வந்து உள்ள வரத்துக்கு முன்னாடியே வந்து எப்படி சொல்கிறதுனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நுழைவுத் தேர்வு வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ள வந்து எங்கள் ஆசிரமத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அப்டேட்டை இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அமெரிக்காவில் தென் அமெரிக்கா, ஓகேவா, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா, கரீபியன் தீவு, பசிபிக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா. ஓகேவா, இதோட சேர்த்து மொத்தமாக வந்து 7 லொக்கேஷன் வந்து சொல்லியிருக்காரு. இங்கெல்லாம் வந்து அவங்களுடைய இறையாண்மை தேசங்கள் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் வந்து அந்த நாட்டுக்கு அந்த நாட்டோடைய வெப்சைட்டில் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வாங்கிட்டு அந்த நாட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. நீங்கள் ஆளாக போயிட்டீங்கன்னா போதும். ஓகேவா, அவங்க தான் உணவு உடையிலேருந்து மருத்துவத்திலேருந்து எல்லாமே இலவசம். இப்படி ஒரு நாடு வந்து உலகத்திலே கிடையாது. ஓகேவா, அதனால் வந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். உலகத்தில் ஒரு தனி மனிதனால் ஒரு நாட்டையே உருவாக்க முடியும்னா இந்த உலகத்தில் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.